இவ்வளவு பாம்பு மாத்திரை? இல்லி, தீபாவளிக்கு எல்லா பட்டாசும் வெடிச்சாச்சு. இந்த பாம்பு மாத்திரையை நாங்க மறந்துட்டோம். அதனால இன்னைக்கு இந்த எல்லா பாம்பு மாத்திரையும் கொடுத்து போறோம். எல்லா பாம்பு மாத்திரையும் ஒன்னா போட்டு கொடுத்துனா எவ்வளவு பெரிய பாம்பா வருதுன்னு இன்னைக்கு பாக்க போறோம். ஏ ஹேமா, என்னது இது பாம்பு மாத்திரை? பாம்பு மாத்திரைனா ஸ்னேக் டேப்லெட்டா? ஸ்லீப்பிங் டேப்லெட் எனக்கு தெரியும், அது போட்டா தூக்கம் வரும். இந்த பாம்பு மாத்திரை குளத்துல என்ன பாம்பு வருமா? இன்னும் தீபாவளி போகலையா? தீபாவளி முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது, இன்னும் நீங்க பட்டாசு வச்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நம்ம ஊரு காத்துல தூசு மாசுன்னு எல்லாம் கிடக்குது. இதுல நீங்க இவ்ளோ பாம்பு மாத்திரை எடுத்து கொளுத்துங்கனீங்கன்னா அதுல எவ்ளோ புகை வரும்? அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் மூச்சு விடவே கஷ்டமா போடும். பேசாம இந்த பாம்பு மாத்திரை எல்லாம் இங்க கொளுத்துறதுக்கு பதிலா வேற எங்கேயாச்சும் மறைவா ஊருக்கு ஒதுக்கு புறமா போய் கொளுத்துங்க. இங்க கொளுத்துனீங்கன்னா அப்புறம் பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்து சொல்லிட்டேன். நல்லது சொன்னா எப்படி பேசுது பாரு, நம்ம ஊர்ல நல்லதுக்கே காலம் கிடையாது. வெளிய போய் தான் ஊருக்குள்ள கொளுத்துறதுல எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. தேவையில்லாம நம்மள ஏர் பொல்யூட் பண்ண மாதிரி ஆயிடும். பாம்பு மாத்திரையா? பாக்கத்துக்கே சின்ன சின்ன டேப்லெட் மாதிரி இருக்குது. ஓ, இது கொளுத்தினா இதுக்குள்ள இருந்து பாம்பு வருமா? ஆமா, இதுக்குள்ள இருந்து எப்படி அவ்வளவு பெரிய பெரிய பாம்பு வரும்? இது நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். எனக்கும் இது இப்பயே கொளுத்தி பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. Yeah.
போது சொல்லுங்க உண்மைய. ஏ இல்லப்பா, நாங்க பிஜிலி பட்டாசு தான் வெடிச்சிட்டு இருந்தோம். மல்லி கையில வச்சிட்டு இருந்தா, நான் தான் கொளுத்து. நான் மல்லி தூக்கி போட்டா, முதல்ல தூக்கி போடும் போது தரையில தான் விழுந்துச்சு. ரெண்டாவது பட்டாசு தூக்கி போடும் போது மூணு பாம்புக்கு மேல விழுந்துருச்சு. போட்டு கூடவே உங்களோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதோட லைவ் சாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி